फ्रेंड्स वेलकम टू ஈரோடு உமா கிச்சன் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம உமா கிச்சன்ல பார்க்க போறது இட்லி பொடி இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் फ्रेंड्स இது மாதிரி செஞ்சு பாருங்க இது நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு இட்லி பொடி செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம செய்யிறது ரொம்ப ஈஸி इतमी से पांग इटली पड़ी उम्मीद रोम पिड़ी सर नंब इप्लीलान पातक फ्रेंड्स स्टव आनी पैन वाचे इंबर स्पून अलव के आयिल वेटकल वेटे और कप अल्व ना वो उल्दर वेल उ फर्स्ट नम्ब फ्राई पड़ा कुछ आयिल वे नम्ब फ्राई पड़ा ना कुछ ब्राउन कलर वर व ना फ्राई पड़ी उतरल नम्बर चटनील इलाप नम्ब चटनी से मुझे इलाट लेट आ अब एदाल उड़म सर अदारो नंब वो पड़ वे इटली दोसक सापल रोम नंब से वाला और आर मस वर्षा से नम्बर वेूर याराचरकू अवकूमारी से अमचरल सर इतना ना नंब और ब्रउन कलर वर व अब ना वरते विटरल फ्रेंड्स पारेंग कलर वो नम्ब आफ़ वरपटा ना करी पड़ो सर इंब वे प्लेट मतलब कट इं और कल स्पून अल्व आयिल विटेटे पांग आरपल पूंड नम्बर पूंड वासम पिटिकना नम्ब यूस पड़ा ना पूंड पटना नल्कन ना पूंड और आरपल पटे वास ना पिटकोनाटकल इलाटी वाटे और अर कप नम्ब कड़लेपरुक अ और कप नम्ब उपट अर कप नम्ब कड़लेपरुट अल कुछ वरतरल इतना कुछ ब्रउन कलर वर वरतल अब वरपड़ो फ्रेंड्स पांग कुछ वर्त ना वर मिग अल ना वो पत् वर मिगटे उ कार्तव ना पटना नान पत् वर मिगटर उणुन इनमें आड पड़ी के इलाटी कार इन कमिया वेना कमिया पटकल इे वरते विटरल ब्रउन कलर वर व कुछ अब वरकल फ्रेंड्स पांग नंब वो इंबर स्पून अल्व नम्बर परटकल इतलिए कुछ लेटा होट अटरल कुछ इं सूट अब वरपड़ो सर इंब वे प्लेट को मतिकल पटकल इतना वो कम आयिल विटेटे वो उप नम्ब देवान अल्व नम्बर उपटकल ऐना इत उ कल उपड़े इत वो कुछ वरपटा उूची पिटिका अंत मगुवासम वरा कम वोल अटाम कल उप वो वरत पड़नों अम्मा अभी तक एम्मा
சொல்லியிருக்காங்க. போட்டால் நம்மளுக்கு வந்து பூச்சி பிடிக்காது, ரொம்ப ஒரு 6 மாதம்னா 1 வருஷம்னாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த கல் உப்பு போடணும். நம்ம தூளுக்கு பதில் இந்த கல் உப்பை கொஞ்சம் ஆயில் விட்டு லைட்டாக வறுத்துட்டு போட்டோன்னா பூச்சி பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படி தான் செய்வேன், இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நல்லா ஆறிடணும். ஆறினோடனே தான் அரைக்கணும். சரி, இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிடணும், கூட இருக்கக்கூடாது. இதை நல்லா அரைச்சு நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டா எவ்வளோ நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதே நம்ம உப்பை போட்டு வறுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பூச்சி பிடிக்காது, அந்த மக்கு ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த உப்பு வந்து கல் உப்பு போடுறோம். கல் உப்பு போட்டு வறுத்து வச்சுக்கிறோம். சரி, நம்ம இப்போது பொடியை அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பொடி அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது எதுன்னு போட வேண்டாம். இது 4 இன்க்ரீடியன்ஸ் தான், சூப்பராகவும் இருக்கும், கெட்டும் போகாது. ஒரு 6 மாதம் 3 மாதம் 1 வருஷத்துக்கு கூட இது வச்சுக்கலாம். யாராச்சும் வெளியூரில் இருந்தால் கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம வந்து சட்னி செய்ய முடியலைன்னா கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இட்லி பொடி செஞ்சுட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னி இல்லைனா கூட டக்குன்னு நம்ம இட்லி பொடி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை எங்கேயா ஊருக்கு வெளியே போயிட்டு வந்தோன்னா நம்ம சட்னி செய்யற டைம் ஆயிடும்னா ஒரு இட்லி ஊட்டினா இந்த இட்லி பொடியே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி இட்லி பொடி செஞ்சு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சேன்னா இது மாதிரி தான் இட்லி பொடி செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.